வரவேற்ற கழக தொண்டர்களும் இங்கு வாழ்கின்ற மக்களும் என்னை அன்போடு வரவேற்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு நான் கொடியேற்றி வச்சிருக்கேன். இந்த இயக்கத்தை தொடங்கும் போது புரட்சி தலைவர் வந்து இயக்கத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்ட விதிகளை அமைச்சாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களும் கழக தொண்டர்களின் முடிவுதான் இந்த இயக்கத்தை நடத்தும் பொதுச் செயலாளருக்கு உரிமையை கொடுக்கிறது. அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கொடியேற்றிருக்கேன். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத நீங்க எல்லாம் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியே தருது. அதே போல இந்த வர்ற வழியில வரும்போது இந்த ஊர்ல பாண்டியராஜபுரத்துல வரும் வழியில சில வீடுகள்ல பார்த்து பேசிட்டு இருந்தேன். அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வேக தடை ஒண்ணு வேணும் எங்களுக்கு, அதாவது அண்ணா நகர் அந்த பகுதியில வந்து அவசியம் போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாவட்ட நிர்வாகம் அதை உடனடியா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண விஷயத்த தான் அவங்க சொல்றாங்க, அதை கூட இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கலையேங்கிறப்ப மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு. பல பேர்கிட்ட சொல்லிட்டோம், பல இடங்கள்ல கொண்டு போய் கடிதம் கொடுத்துருக்கோம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் போடல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க இடங்களே வந்து ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. அதனால வந்து இந்த அரசாங்கம் வந்து பஸ் வசதி இந்த சைடு இல்ல, எப்பயாவது ஒரு பஸ் வருது, அதனால எங்களுக்கு வெளியில போக வர எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா பீடி சுத்துற தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு மாவட்ட ஆட்சியரை வர வச்சு இந்த மக்களுடைய கோரிக்கை எல்லாம் பார்க்கணும். நியாயமான கோரிக்கையா இருக்கு, அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட ஆட்சி வந்ததும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த பகுதி மக்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். வணக்கம்.